ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஹனீஃப் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் ஹனி ஃப்ளாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோ கலர் போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லேவியனில் பிளாக் ஃபாரஸ்ட் இந்த சாக்லேட் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸில் வந்து அந்த சாக்லேட் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறமா அந்த கொக்கோ சாக்லேட் அந்த இது மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறமா லக்ஸூரியஸ் சாக்கோ பார்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து இந்த பாருங்கள், பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்குது. சாக்லேட் பேர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. டோட்டலாக இதில் வந்து 150 சாக்லேட்ஸ் வரும், ப்ளஸ் அந்த 10 சாக்லேட்ஸ் ஃப்ரீ சாக்லேட்ஸ் அந்த மாதிரி போட்டு 160 சாக்லேட்ஸ் உங்களுக்கு வரும். பாக்ஸ் வந்து 150 ருபீஸ். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாக்லேட் வந்து சின்ன சைஸாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் மேலே வந்து அந்த க்ரீம் ஃப்ளேவர் மில்க் ஃப்ளேவர் அந்த மாதிரி சாக்லேட்டும் ரெண்டு ஃப்ளேவர்லேயும் இருக்குது. நல்லாயிருக்கு சாக்லேட். இது வந்து 1 ரூபாய் சாக்லேட்டு, இருந்தாலும் அருமையாக இருக்கும். சாக்லேட்டும் அப்புறமா அந்த க்ரீம் ரெண்டுமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. 1 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்தது பே பிராண்டிங்கில் வந்து லேவியன் சாக்கிட்டோ, இது வந்து 5 ரூபாய் சாக்லேட்டு. இந்த பிராண்டிங்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சேம் இங்கே பாருங்கள், மில்க்கு இந்த பால் வர மாதிரி இருக்குது. அப்புறமா சாக்கிட்டோ மில்க்னு போட்டிருக்காங்க, 5 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மில்க் க்ரீம் ஃபில்ட் வித் லக்ஸூரியஸ் ஸ்ட்ரஃபுல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீ 5 பீசஸ் ஒர்த் 25 ருபீஸ். 25 ருபீஸ்க்கான ஒர்த்தான சாக்லேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 300. ஒரு சாக்லேட்டோட வெயிட் வந்து 12.2 கிராம் வரும். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சாக்லேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியில் வந்து கவர் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே சைட்லேயும் கோல்டு, இதுலேயும் கோல்டு, சென்டரில் வந்து ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லேவியன் சாக்கிட்டோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லேவியான பிராண்டிங் போட்டிருக்காங்க. வந்து வெளியில் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குது, உள்ளார வந்து க்ரீமும் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வந்து இப்போ உடச்சு பார்த்துடலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வெளியில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், உள்ளார வந்து வெனிலா ஃப்ளேவர். சாக்லேட் வந்து அவ்வளோ ஹார்டாலாம் இல்லை, பயங்கர சாஃப்டாக தான் இருக்குது. சாப்பிடும்போது உள்ளார க்ரன்ச்சியாக ஏதோ ஒன்று இருக்குது. லக்ஸூரியஸ் ட்ரஃபிள்ஸ்னு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்குது கொஞ்சம். டைரி மில்க்கு அப்புறமா அந்த 5 ஸ்டார்லாம் சாப்பிடல, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குது. அடுத்தது என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா, நெஸ்லே மன்ச் ஸ்டார்ஸ் ஆஃப் க்ரன்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஹல்க் இருக்கார். அப்புறமா நெட் வெயிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 24 யூனிட்ஸ் வரும். ஒன்று வந்து 11.1 கிராம் இருக்கும். ஒரு மன்ச் வந்து 11.1 கிராம் இருக்கும். எம்ஆர்பி வந்து 120 ருபீஸ். இது எப்படி இருக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிரிச்சிடலாம். நம்ம
மஞ்சள் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. மஞ்சு சாக்லேட்டும் பயங்கரமாக இருக்கும். மேலே இருக்கிற சாக்லேட் வந்து சூப்பராக இருக்கும். செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக சன்ஃபிஷ்லேருந்து ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். சன்ஃபிஷ் கேக் கர் லேயர்ட் வித் சாக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 ரூபா கேக் ஃபார் சிங்கிள் பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் 17 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஐடிசி பிராண்டிங் அவங்க ஐடிசி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சன்ஃபிஷ் கிராக்கர் லேயர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஒயிட்டு சாக்கோ அந்த மாதிரி இருக்குது. க்ரீம் வித் சாக்கோ அந்த மாதிரி இருக்குது. பின்னாடியும் சேம் தான், அதே தான். இங்கே ஐடிசி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா தொங்க விடுறதுக்கு ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த மாதிரி தொங்க விடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நம்ம கேக் ஓப்பன் பண்ணலாம். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஜ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சன்ஃபிஷ் கேக்கர் லேயர்ட் வித் சாக்கோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்குது, இந்த ஃப்ளேவர் இல்லை. ஒன்று ஒன்று மட்டும் பிரித்து எப்படி இருந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ ஓவன் பண்ணலாம். பஸ் எல்லாம் காத்தும் போயிடுச்சு. கேக் வந்து இத்தனை ஒன்று தான் இருக்குது. இதில் வந்து 2 ஃப்ளேவர் வரும். ஒன்று வந்து வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்று வந்து சாக்கோ ஃப்ளேவர். நம்ம கேட்டிருக்கிறது சாக்கோ ஃப்ளேவர். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. க்ரீம் வந்து நிறையலாம் போடல, கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும். ஆனால் 5 ரூபாய்க்கு ஒருத்தானா எனக்கு தெரில, பட் ஓகே. அடுத்தது சேம் நம்ம ஐடிசி கம்பெனிலேருந்து 2 சாக்லேட் டைப் பார்க்க போகிறோம். இது வந்து ஓரியோ பிஸ்கெட் டைப் மாதிரி இருக்கும். ஒன்று வந்து வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர். ரெண்டு இருக்குது. இது ரெண்டும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டார்க் ஃபேண்டஸின்னு போட்டிருக்காங்க. வெனிலா க்ரீம் அந்த மாதிரி இருக்குது. டார்க் க்ரன்ச் வித் ஸ்மூத் க்ரீம் அந்த மாதிரி இருக்குது. நெட் வெயிட் வந்து 50 கிராம் ப்ளஸ் 10 கிராம் எக்ஸ்ட்ரா. புதுசாக லான்ச் பண்ணியிருக்கனால 10 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். போக போக ஓரியோ பிஸ்கெட் சைஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து சேம் தான், ஆனால் சாக்லேட் ஃப்ளேவர். இது சாக்கோ க்ரீம், டார்க் க்ரன்ச் வித் ஸ்மூத் க்ரீம். இது வந்து வெனிலா க்ரீமு, இது வந்து சாக்கோ க்ரீம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம். அடுத்தது இது டார்க் ஃபேண்டஸி. பேக்கேஜ் வந்து நல்லா டைட்டாகவே இருக்கு. இது வந்து சாக்கோ ஃப்ளேவர். நான் முன்னாடி பார்த்தது வந்து வெனிலா ஃப்ளேவர். நீங்கள் ஓரியோ சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, செமையாக பண்ணியிருக்காங்க. ஓரிய மாதிரியே இருக்குது. இதில் வந்து சாக்லேட் இருக்கனால லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சூப்பர். இனி நம்ம பார்த்த எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சாக்லேட் ஆகட்டும், கேக் ஆகட்டும், வேஃபர் ஆகட்டும், பிஸ்கெட் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது குட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்க மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஹனி, சைனிங் ஆஃப். டாடா, பை பை.